அகில ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்தோடு இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று பல உயிர்களை காவு கொண்டு 2 வருடங்கள் இலங்கையில் கடந்துவிட்டன. இலங்கையில் மட்டுமல்லாது முழு உலகையுமே அதிர வைத்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்து இன்றோடு 2 வருடங்கள் கடந்துள்ள நிலையில், இந்த 2 வருடங்களுக்குள் இலங்கையில் அரசியல் சரி எல்லாவற்றிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள், மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதிகளும் கிடைக்கவில்லை. ஒருபுறம் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் யார், தாக்குதலின் பின்னணியில் யாரெல்லாம் உள்ளார்கள் என்ற உண்மையான விடயங்கள் கூட இதுவரையில், அதாவது 2 வருடங்கள் கடந்த நிலையில் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றே சொல்லலாம். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவில் எப்படிப்பட்ட அரசியலும் சரி, பொருளாதாரம், இராணுவ கொள்கைகளின் கட்டமைப்பில் மிகப்பெரிய மாறுதல்கள், மாற்றங்கள் எல்லாம் கொண்டுவரப்பட்டனவோ, அவ்வாறான மாற்றங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இலங்கையிலும் உண்டாகின என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக இவ்வாறான தாக்குதல்களை எதிர்கொள்ள இராணுவ பலத்தோடும் புலனாய்வு பிரிவை விழிப்போடும் வைத்திருக்கக்கூடிய சக்திமிக்க தலைவர் ஒருவரே நாட்டு தேவை என்ற எண்ணம் பெரும்பாலான மக்கள் மத்தியில் மேலெழுந்தது என்றே சொல்லலாம். இதன் விளைவாகவே பகிரங்கமாக பல்வேறுபட்ட அமைப்புகள் கட்சிகளின் துணையோடு 3/2 பெரும்பான்மையோடும் மக்களின் ஆதரவோடும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றார். ஒரு இரும்பு ஜனாதிபதியின் மூலமே ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் எனவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கும் எனவும் கொழும்பு பேராயரான கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஒரு பக்கம் கருதினார். அதனால்தான் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வர வேண்டுமென்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் வெளிப்படையாகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு தேர்தலின் போது தன்னுடைய முற்றுமுழுதான ஆதரவுகளையும் ஒரு பக்கம் வழங்கியிருந்தார். ஆனால் ஆதரவு வழங்கிய பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தற்காலங்களில் முன்வைக்க தொடங்கியிருந்தார். அதாவது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடைய கூற்றுப்படி தன்னை பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தின் தலைவராக மட்டுமே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எண்ணி கரும மாற்றுகின்றார் என்றும், ஈஸ்டர் தாக்குதலுக்கு மக்களுக்கு நீதி வழங்கவோ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவோ கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை மெல்ல மெல்ல வெளிப்படையாக தன்னுடைய ஆதங்கத்தை முன்வைக்க தொடங்கிவிட்டார். ஒரு கட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தை நம்பி எந்தவிதமான பயனும் இல்லை என்றும், இனியும் நீதி தாமதிக்குமானால் சர்வதேசத்திடம் நீதியை கோர வேண்டும் என்று தன்னுடைய அதிருப்தியை வேறு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளிப்படுத்திவிட்டார். இத்தனைக்கும் இறுதிப் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதியை தமிழர்கள் சர்வதேசத்திடம் கோரிய போது அதனை எதிர்த்தவர்களில் ஒருவர்தான் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. அதனை எதிர்த்தவர்களில் ஒருவரான இவர் இப்போது தனக்கு தலையிடியும் காய்ச்சலும் வந்தபோது பேராயருக்கு நீதியின் பெருமதி புரிந்திருக்கின்றது என்றே சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதல் என்பது தனியே சக்ரான் கும்பலால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அல்ல. உண்மையில் அதன் பின்னணியில் பலமான சக்திகளின் அரூப கைகள் மறைந்துள்ளன என்று சொல்லலாம். அரசியல் ஆதாயங்களுக்காகவும் முஸ்லீம்களை ஒடுக்குவதற்காகவுமே இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதே பலருடைய மிகப்பெரிய சந்தேகம். அவற்றையெல்லாம் உறுதி செய்வது போலவே விசாரணைகள் வேறு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திசை திரும்பல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குற்றவாளிகளை பிடிப்போம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் திடீரென அப்படியொரு தாக்குதலை நடக்காதது போல வேறு பக்கங்களில் தங்களுடைய பார்வைகளை திருப்பிவிட்டார்கள் என்று பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை இன்னொரு பக்கம் முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் தமிழர்கள் செய்யும் நினைவேந்தல்கள், போராட்டங்கள் என்பவற்றை தடுப்பதிலும், பயங்கரவாத தடை சட்டத்தின் பேரால் அப்பாவிகளை கைது செய்வதிலும் காட்டும் அக்கறையின் ஒரு துளியையாவது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளில் காட்டியிருந்தால் எப்போதோ சூத்திரதாரிகளை கண்டுபிடித்திருக்கலாம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் ஒரு பக்கம் எழுந்த வண்ணம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், ஈஸ்டர் தாக்குதலாக இருந்தால் என்ன, இறுதிப் போராக இருந்தால் என்ன, இலங்கையில் பாதிக்கப்பட்டோருக்கான நீதி என்பது காணல் நீராக மாறிவிடுமோ என்ற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்த வண்ணம் இருக்கின்றன.
ஆனால் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட அத்தனை உயிர்களுக்கும் நீதி கிடைக்கட்டும் என பிரார்த்திப்பதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கின்றது. அதாவது குற்றவாளிகளையும் அவர்களுக்கு துணை புரிவோரையும் மன்னிக்க கூடாமல் இருக்க இறைவன்தான் ஒரு பக்கம் வழி சமைக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இலங்கையில் தற்போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது இறந்தவர்களை அஞ்சலிக்க இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கான அனுமதியை முற்றுமுழுதாக வழங்கியுள்ள இந்த சூழ்நிலையில், ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மட்டுமல்ல இறுதிப்போரின் போது உயிரிழந்தவர்களையும் நினைவு கூற இனிவரும் காலங்களில் இலங்கையில் அவர்களுக்கான அனுமதியையும் வழங்கிக் கொள்ளுங்கள் என்று யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஒன்றை இலங்கை அரசாங்கத்தை நோக்கி இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைத்திருக்கின்றார். அதாவது ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்த அரசு பாதுகாப்புடன் ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இடம்பெறுவதைப் போல, கடந்த இறுதிப்போரின் போது உயிரிழந்தோரையும் நினைவு கூற இந்த அரசு நிச்சயமாக அனுமதி வழங்கியே ஆக வேண்டுமென யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையொன்றை இலங்கை அரசாங்கத்தை நோக்கி ஒரு பக்கம் முன்வைத்துள்ளார். இவை சார்பாக யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் என்ன கூறியுள்ளார் என்று நாம் விரிவாக பார்க்கும் பொழுது, கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டில் நடைபெற்ற போரின் போது வடபகுதியில் எத்தனையோ ஆலயங்கள் எல்லாம் குண்டு வீசப்பட்டு தாக்கப்பட்டும் தகர்க்கப்பட்டன. அதில் எத்தனையோ மக்கள் இறந்தார்கள். ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இன்னொரு பக்கம் அந்த குண்டுவீச்சு தாக்குதலின் போதும் இறுதிக்கட்ட போரின் போதும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அப்போது தென்பகுதியிலிருந்து எவரும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு நிச்சயமாக எங்கள் மத்தியில் இருப்பது என்பது யாராலுமே மறுக்க முடியாத உண்மை என்றும் ஜெபரட்னம் அடிகளார் ஒரு மிகப்பெரிய கூற்றை அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்திருக்கின்றார். இந்த வேளையிலே அரசிடம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றோம். அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரை நினைவு கூற அனுமதி வழங்கி அதற்கான பாதுகாப்புகளை நீங்கள் எங்களுக்கு செய்து தந்துள்ளீர்கள். அதற்காக நன்றி. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இதே போல தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளாக அனுபவித்த போரால் இறந்த ஆயிரக்கணக்கான மக்களை நினைவு கூற அவர்களுக்கும் நீங்கள் உங்களாலான அனுமதிகளையும் சரி பாதுகாப்புகளையும் சரி தந்துதவ வேண்டும் என்றும் ஜெபரட்னம் அடிகளார் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்ற இந்த வேளையில், நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வாக இவையெல்லாம் இருக்கின்றது. இந்த விடயம் சார்பாக அரசு மிகப்பெரிய கரிசனைகளையும் அதிகளவான பாதுகாப்புகளையும் அனுமதிகளையும் விரைவில் மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் அரசிடம் ஒரு வினயமான கோரிக்கை ஒன்றை அரசை நோக்கி முன்வைத்திருக்கின்றார். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று நாடெங்கிலும் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில், 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், கட்டுவப்பட்டி செபஸ்தியார் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் மற்றும் கொழும்பில் இருக்கின்ற உல்லாச விடுதிகள் போன்றவற்றில் அடிப்படைவாதிகளால் பயங்கரவாத தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களில் 269 பேர் கொல்லப்பட்ட வேளையில் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து பலர் அங்கவீனமானார்கள். ஏராளமானோர் சொத்துக்களை கூட இழந்தார்கள். இந்த தாக்குதலின் 2வது ஆண்டு அஞ்சலி நிகழ்வுகள் நாடெங்கிலும் உணர்வெழுச்சியுடன் இன்று கடைபிடிக்கப்படுகின்ற சூழ்நிலையில், தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக இன்று காலை 8:45 2 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபையின் இலங்கைக்கான பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகி அவர்கள் ஒரு பக்கம் அழைப்பு விடுத்திருந்தார். அத்துடன் அஞ்சலி நிகழ்வுகளுக்காக இலங்கையில் கத்தோலிக்க திருச்சபையால் நிர்வகிக்கப்படும் பாடசாலைகளுக்கும் இன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் நடத்தப்பட்ட ஆலயங்களிலும் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள இதர ஆலயங்களிலும் இறந்தோருக்கான ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் இன்று நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், இன்றைய தினம் நாங்களும் எங்களால் இயன்றவரை அவர்களை நோக்கி பிரார்த்தனைகளை செலுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.